வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பாருங்கள் சாயி சமையலை பாருங்கள். இன்று நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மதிய சாப்பாடு ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான மரக்கறிகள் அதில் இப்போ இருக்குது: கத்தரிக்காய், கூசத், டொமாட், தக்காளி பழம், போரம், குடமிளகாய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், உள்ளி. இப்போ நான் இந்த மரக்கறிகளை வெட்டுறேன், கொஞ்சம் அளவாக வீடியோவை நீங்கள் தொடர்ந்து இறுதி வரை பார்ப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இப்போ இதுக்கு தேவையான மரக்கறிகளை வெங்காயம் இப்போ வெட்டி கொண்டிருக்கின்றேன். இந்த உள்ளியில் அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த மண் பச்சையாக இருக்கும், அந்த இது வயிற்றுக்கு கூடாத அப்படியே அதை எடுத்துட்டு என்னென்னா பட்டுறேன். இப்போ இந்த மரக்கறியெல்லாம் ரெடி ஆகிட்டது. தக்காளி பழம், குடமிளகாய். இப்போ இந்த மரக்கறிகளை தாளிக்க போகிறேன். அதுக்கு இந்த ஒலிவெண்ணெய் விடுகிறேன். இப்போ அடுப்பு நல்ல ஹீட்டில் விட்டுட்டு ஒலிவெண்ணெயாக விடுகிறேன். இப்போ முதல் வெங்காயத்தை போட்டு தாளிக்க போகிறேன். கத்தரிக்காயையும் தாளிக்க போகிறேன். என்னண்டா கத்தரிக்காய் கொஞ்சம் கூட தாளிக்க வேணும், அதோடய போட்டு வெங்காயம் உள்ளியும் தாளிச்சுட்டேன். இப்போ கத்தரிக்காயை போட்டு நல்லா தாளிக்கிறேன். சில நேரம் எண்ணெய் ஆனாட்டி கொஞ்சம் விடலாம். என்ன வேணும் விடுகிறேன், கொஞ்சம் காணாது. கத்தரிக்காய் கிட்டத்தட்ட சரியாக அழித்து வந்துட்டு இனி அடுத்த மரக்கறியை போகிறோம். குடமிளகாய் பெஞ்சில் போகிறோன்னு சொல்கிறது இது குடமிளகாய். குடமிளகாயும் கொஞ்சம் போட்டு குசத்தாய் அது கொஞ்சம் தப்பண்டு தண்ணி பிடிச்சி தப்பண்டுன்னா அதையாக நீங்கள் குடமிளகாய் போட்டு அதையும் சாப்பிடலாம். அது நல்லா ரெண்டு தாளிக்கத்தில் இருந்தால் குடமிளகாய் பச்சையாக சாப்பிடலாம். இது கொஞ்சம் சாடையா தினி
தேங்காய் பூசத் கத்திரிக்காய் எனக்கு பூசத்து பழத்து காயை போட்டு பதாக்குறேன். பிறகு கொஞ்சம் கடைசியாக உப்பு கொஞ்சம் போடுறேன். அளவான உப்பு நீங்கள் போடலாம். தக்காளி பழத்தையும் கொஞ்சம் ரக்கத்துக்கு முதல் கொஞ்சம் போட்டால் நல்ல ருசியாக இருக்கும். கொஞ்சம் ரக்கத்துக்கு முதல் தக்காளியை போட்டு போட்டுட்டு நான் எனக்கு மூடி வைக்க போகிறேன். கொஞ்சம் நல்ல மரக்கறிகள் ஆகிறதுக்கு முடிந்தா அவிஞ்சிட்டு பாருங்கள் நல்ல பதத்துக்கு வந்துட்டு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். செய்து பாருங்கோ. இப்போ இது மரக்கறி ரெடி ஆகிட்டது. இனி அதுக்கு வேறு உருளைக்கிழங்கு போட்டுறேன். என்னென்னா ஒரே சட்டியில் செய்தால் உங்களுக்கு ஈயத்துகள் கழுவுற பிரச்சனை இல்லை. அப்படியே நான் ஒரே சட்டியில் செய்கிறபடியாக உங்களுக்கு அதை கழுவி போட்டு இப்போ உருளைக்கிழங்கு வெட்டி உப்பும் போட்டு கொஞ்சம் மிளகாந்தூள் போட்டு அதையும் கலக்கிறேன். அது கொஞ்சம் எண்ணெய் விடணும். ஒலி எண்ணெய் விட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவத்தை விட நீங்கள் அதை நல்லா கழுவிட்டு அப்படியே வெட்டலாம். சில உருளைக்கிழங்கு அதுக்கென்று இருக்குது பற்றி அப்படியே சாப்பிடக்கூடிய புரியாமல் தோல் சீவாங்க. அதையும் நல்லாக கழுவிக்கிறீங்க. அது ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கும் உணவடியாக அதே மாதிரி இதில் எடுத்துகிட்டு இப்போ கோழிக்காலை அவிக்கிறேன். நல்லா உப்பு போட்டு அவிச்சு போட்டு இப்போ அந்த கோழிக்காலை ரெண்டாக வெட்டி இப்போ எடுத்துருக்கிறேன். அதுக்கும் அந்த உப்பு மிளகு அதில் உலகம் உரைப்பு அதை வேணும் பண்ணால் கூட போடலாம் குறையும் போடலாம். அதையும் போட்டு இப்போ அதையும் நான் பொரிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு மரக்கறி ரெடி, உருளைக்கிழங்கும் ரெடி. இப்போ கோழி தான் இனி பொரிக்க போகிறேன். ரெண்டு ஒரே சட்டியில் நான் செய்தபடியாக கொஞ்சம் லேட்டாக இருந்தது என்ன கழுவுற சட்டி பிரச்சனை உறவு தானே. ஒரு அடியாக ஒரு இல்லைண்டா கணக்கு ஏற்றுகள் வந்துடும் கழுவுறதுக்கு. இந்த கோழியை பொரிக்கிறேன். இங்கே இப்போ எல்லாம் ரெடி. கோழி, மரக்கறி, உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடி. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட் எழுதுங்கோ. இப்படி பரிமாறலாம். இப்படி ஒரு வடிவா கோப்பையில் செய்தீங்கண்டா உங்களோட விஸ்டர்ஸ் வெரைட்டியில் இப்படி செய்தேன்டா எல்லாம் அழகாக இருக்கும், கண்ணுக்கு பார்க்க பசிக்கும். நன்றி, வணக்கம்.